हाई फ्रेंड्स वनकम नम्बर एंग वन अमना तिरचर हिडन प्लेस को वह सोलर काल प्लेस मेल पाती सोलर कालत और कलवेटल नाम फुला इं मेल मल मेल और पिल्लयार कोयिल एपी वेल पिल्लयार कोयिलुक्कुम वेलुक्कुम संबंधमे सो अंदर विषय पाकपर वीडियो स्किपन फुला पांग नम चल मरकाम सब्सक्राइब पड़को इधर इंट्रो दा इन नया विषय कामिकेन तिरचम तंजावूर परिये कटे राजराज सोलन दान पड़े पा दानम वयलाटमा दान पड़े पा इधर इटमें वो एपड़ना और का पाकपर वीडियो स्किपन पांग सोलर काल कलवेटे कामिकेन कलवेटे पांग मेल मलकोल कामिकेन मलकोल इपयोगपेल पाती मेल कोयिलोड और तलावृचम इत व मुक मुक डिवोशनल वीडियो अब मुस्लिम क्रिस्टीन हिंदुआर वीडियो स्किपन फुला पांग रीसन एल्हे अब ना कोयिले सुत्ती कामिकले इदु सोलर कालत्तोड सोलर अभी नम्म वंशत्तोड और विषय अंगे और कल्वेट इंगे और कल्वेट तडयंगल्स वीडियो फुल्ला पारुंग ना कामिक्किरेन वांग बैक कैमरा पाक्कलाम ओके फ्रेंड्स इंट्रो पातरपी सो इतना ओडिकटा और आर अब पाती नम कावेरी प्रिंजी वर्ग और चिन्ह वायकाल अब वो का तिरच ना और पर्संट पे कल कलवेट कलवेट मुनाडीन पेसिकट कलवेट मुनाडीन पेसिकट पर्संटेज पे नूर पर्संटेज पेमेंद व्लॉग वीडियो पाक इत नूर पर्संटेज पे कड़े नहीं सब और मिंजीपा अधिकपक्ष पर्संटेज पेजी पर्संटेज पे मारे और कलवेट इत सोलर कटना कोविल इत सोलर मनरो और इटम अभी एक्सप्लोर पड़ो वांग अदा कील पाती मुल वटीटर सो इतमें और गलीजा नम्बर कलवेटे एलिए अब पापम सो ये पारें पड़ेल ऐरीप इटम वो पड़े अभी एपे और चिना विषय और नाड़ो और मनिधनो और चनि मनिधनो मुन्णम अब नम्बे वाक वरला नम तलमुना अभीजिकटो अड़ेपल आना और तलमुना अभी अब अड़ा इत नया पे शेर पड़ूंग तिरचल इप्ली और इटमें सो कल मेल पापा पड़ेल ऐरीपोटर पारें इतना कलवेट कलवेटे नया एलुको सब एल्तक नमक और सब एल्तक और पा एपड़ी पांग पड़ेल पारें ना उ की वह कामिक राजराज सोलन अभी एव्वे अब उम्मीद मेल मल मेल मल की मेल और कोयिल अंतल कामिकेन इत मु मुकिल वीडियो कम पार्यम नम्बर वरलाको अभी ना कलवेट इन्हें कामचिवे अरे प्लस इत पड़ेल पारें इना क இந்த கோயில பராமரிக்கிறது அறநிலைய துறையா இருக்கட்டும் நீங்க யாராருங்க இல்ல தனிப்பட்ட மனிதனாருங்க நல்லா பராமரிச்சா நல்லா இருக்கும் செம்மையான ஒரு பிளேஸ் ஓகே நண்பா இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கது அந்த கோயிலோட முன்னாடி உள்ள இடம் அதாவது கோயில் மலை மேல உள்ள இடம் நம்ம கல்வெட்டு பார்த்த இடம் அந்த இடம் சோ ப்ளஸ் இந்த கோயிலோட ஸ்பெஷல் இதுதான் இங்கேயும் ஒரு படிக்கட்டு இருக்கு ஆனா அந்த படிக்கட்டல ஏற முடியாத அளவுக்கு கொஞ்சம் எல்லாமே மாறி போயிருக்கு மற்றபடி இந்த பக்கம் கோயிலோட அந்த ஒரு இது குளம் மற்றபடி இங்கே பார்த்தீங்கன்னா வேலு சூளாய் அதாவது வேலுக்கும் சூளாயுதம் இது வந்து சூளாயுதம் மேலே இருக்கிறது வந்து வேலு அதான் ஒரு வித்தியாசம் ஸோ கண்ணை கூசுது நம்ம அப்படியே நடந்து போயிட்டே இருப்போம் மேலே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க மேலே போனோம்னா கோயிலோட என்ட்ரன்ஸ் இங்கே மேலே இருந்து தான் ஏறி வர முடியும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்ன ஒரு விஷயத்துக்காக சொல்கிறேன் அப்படின்னா திருச்சிக்குள்ளே இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படின்ட்டு இந்த பாறையில் ஏறி வரதெல்லாம் சூடாக இருக்கும் ஒன்று காலையில் வந்துருங்க இல்லை மத்தியானம் வாங்க இந்த கோயிலோட ஸ்பெஷல் எல்லாமே நான் சொல்கிறேன் வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள்
பாருங்கள் கோயிலோட ஒரு தெப்பக்குளம் ஃபுல்லாகவே இருக்குது. இந்த வியூ ஃபுல்லாகவே கோயிலோட தெப்பக்குளம். சரி, இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாமா? சுழாய் தான் இருக்குது இந்த கோயிலோட. இது என்னது? இது வேல், வேல்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டாவது ஒரு விஷயம், அங்கே பார்த்திங்கன்னா சூளம் இருக்கும். எந்த ஒரு கோயில்லையுமே சூளமும் வேலும் ஒன்றாவே இருக்காது. அது இல்லாமல் இருங்க, கொஞ்சம் நாளுக்கு வந்தாச்சு, அப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இது என்ன கோயில் அப்படின்னா விநாயகர் கோயில். விநாயகர் தான் இருக்கார். இது என்ன கோயில்? மூலஸ்தானம் யாருன்னா விநாயகர். அப்படியே பின்னாடி திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு விநாயகருக்கு சூளம் அந்த அந்த வேல். எந்த ஒரு விநாயகர் கோயில்லையுமே விநாயகருக்கு எதுக்க இது சூளம்? அப்படியே திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். மூலஸ்தானத்தை விநாயகர் இருக்க மாட்டார். விநாயகருக்கு ஒரு சூளம் வச்சுருக்கிறது ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். ரெண்டாவது விஷயம் சொல்கிறேன். ரெண்டாவது விஷயம், இந்த கோயிலோட ஒரு மிஸ்ட்ரியை சொல்கிறேன். விநாயகருக்கும் பிள்ளையாருக்கும் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா சனி பகவான், சாரி, விநாயகருக்கும் சனீஸ்வரருக்கும், இது வந்து சனீஸ்வரர், இந்த விநாயகரோட பாதுகாவலர் யாருன்னா சனீஸ்வரராக இருக்காங்க. ஸோ விநாயகருக்கும் சனீஸ்வரருக்கும் பிடிக்காது. ரீசன் நான் சொல்லிடுறேன். சனீஸ்வர பகவான் ஒரு தடவை வந்து விநாயகரை பிடிக்க வரையில் இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வான்னு முதுவை திரும்பி காமிச்சாராம். ஸோ விநாயகரும் சனீஸ்வர பகவானும் ஒரு சண்டைக்கு உள்ளவங்க, ஒரு எதிரிங்கிற மாதிரி. ஸோ விநாயகரும் சனீஸ்வரனும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறது இந்த ஒரே ஒரு கோயிலில் தான். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்குது. இங்கே ஒரு தலை விருட்சமாக என்ன இருக்குது அப்படின்னா ஆலமரம் இருக்குது. தலை விருட்சம் இதுதான், இந்த ஆலமரம் தான். ப்ளஸ் வேப்ப மரம் இருக்குது பக்கத்தில். குதிரை எல்லாம் வச்சு செம்மையாக இருக்கானா. இந்த பாறையே வந்து ஒரு மிஸ்ட்ரியான கோயில். திருச்சியில், இந்த திருச்சிக்குள்ளே யாருமே ஒரு பார்க்காத இடம். சத்தியமாக சொல்கிறேன், ஒரு 99% பேர் இந்த திருச்சிக்குள்ளே இந்த ஒரு இடம் இருக்கான்னு தெரியவே தெரியாது. கோயிலோட ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது ஒரு அம்மன் சிலை. இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே இந்த சிலை எப்படி வந்துச்சுன்னா பின்னாடி இந்த ஆறு தெரியுது. எங்கே இந்த இடத்துல ஆறு தெரியுதா? இந்த ஆற்றுல மிதந்து வந்த சிலை கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி மிதந்து வரையில் இந்த அம்மன் சிலையை எடுத்துருந்துருக்காங்க. அந்த எடுத்து அந்த அம்மன் சிலைக்கு ஒரு பீடம் கட்டி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முழுக்க முழுக்க வந்து ஒரு கோயில் பேர் எதுக்கு எப்போவுமே கோயிலில் எப்போவுமே வந்து அந்த எதிர்த்த கோயிலில் இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், நல்லா கிளியராக தெரியும். பிள்ளையார், அதாவது மேலே உள்ளவங்க எந்த கோயிலோ அந்த சாமியை மட்டும்தான் வைப்பாங்க அந்த கோயில். அதே மாதிரி பூஜை நேரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நானே கேட்டுட்டேன், இங்கே உள்ள ஒருத்தவங்கள்ட்ட கேட்டேன், காலையில் 6 to 8 மணிக்குள்ளே வந்தீங்கன்னா பூஜை நேரம். கோயிலோட இது பார்த்துக்கோங்க. சோழர் பாறை அருள்மிகு முக்தி விநாயகர், சோழர் பாறை தண்டாயுதபாணி ஆலயம்னு போட்டிருக்கு. ஸோ இந்த கோயிலில் ஒரு முருகன் சிலை கூட இல்லை, அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா நாகம்மா இருக்குது, அந்த மாதிரியே. ஆனால் முருகன் சிலையே இல்லாத ஒரு கோயிலுக்கு சோழர் தண்டாயுதபாணி ஆலயம், சோழன் தண்டாயுதபாணி ஆலயம் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ ஒரு அருமையான கோயில், வந்தீங்கன்னா சுற்றி பாருங்கள், நல்ல ஒரு அருமையான இடம். அது மட்டும் இல்லை, ஒருத்தவங்க அது புரளியை கிளப்பி விட்டாங்களா இல்லை உண்மையிலேயே சொன்னாங்களா அப்படின்னு தெரியலை. இந்த சின்ன சின்ன குழியாக இருக்குது பாறையில், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் குதிரை வந்து 4 கால் வச்சு இங்கே ராஜராஜ சோழன் வரையில் குதிரையில் வந்த தடம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, மேபி நீங்கள் வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த சனீஸ்வரர் அப்படின்னு போட்டிருக்கிறது வந்து முருகனாக இருந்துச்சான். ஒரு பிள்ளையார் சிலை இல்லாமல் இந்த சனீஸ்வரர் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு முருகனாக இருந்துச்சான். முருகராக இருந்தது, இப்போ வந்து ஒரு மேபி அவங்க சொன்னது என்னென்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி 4-5 வருஷத்துக்கு முன்னாடி முருகன் சிலையை மாற்றிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது நமக்கு தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா காகம் தான் வந்து ஒரு காக்கா தான் வந்து சனீஸ்வரர் சிலையில் இருக்கும். முருகர் சிலையில் வந்து காக்கா இருக்காது. அதே மாதிரி இந்த பிள்ளையாருக்கு பின்னாடி ஒரு முக்கியமான ஒரு ரகசியம் இருக்குது, முக்கியமான விஷயமும் இருக்குது. பிள்ளையாருக்கு பின்னாடி, அதாவது சூத்து பக்கட்டு பின்னாடி கிருஷ்ணர் ஒரு இது இருக்குது. அது நம்ம உள்ளே காமிக்கவும் முடியாது. அந்த பின்னாடி, அந்த அதுக்கு பின்னாடி ஒரு கிருஷ்ணரோட ஒரு சிலை, அது ஒரு ஐதீகத்துக்காக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அம்மன் சிலைக்கு பின்னாடி ஒரு இந்த விஷயங்கள்லாம் இருக்குது, சூளாயுதம். மற்றபடி ஒரு தொட்டி வச்சுருக்காங்க. இந்த தொட்டியில் வந்து விளக்கேற்றி வச்சா குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது இங்கே உள்ளவங்களோட நம்பிக்கை. நமக்கு எப்படின்னு தெரியாது, அவங்கள்ட்ட கேட்டு தான் நான் சொல்கிறேன் எல்லாமே, நானாக சொல்லலை. இந்த தொட்டியில் வந்து யாராவது தொட்டி கட்டி வச்சாங்க அப்படின்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு ஆம்பளை புள்ள வேணா ஆம்பளை புள்ள, பொம்பளை புள்ள வேணா பொம்பளை புள்ள, அந்த மாதிரி ஒரு சின்ன தொட்டி கட்டி வச்சுருக்காங்க. இதில் வந்து அகல் விளக்கு ஏற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த தொட்டி. இன்னும் பார்த்தீங்கன்னா ஈச்ச மரம் தான்,
எப்போவுமே இது தென்னம்புள்ளல்ல இது ஈச்ச மரம் பார்த்துக்கோங்க ஈச்ச மரம் தான் இந்த கோயிலோட நானும் வேப்ப மரம் அப்படின்னு சொன்ன வீடியோவில் வேப்ப மரம் ஆலமரம்னு சொன்னேன் பட் ஆனால் இந்த ஈச்ச மரம் தான் ஒரு ஸ்தல விருட்சமாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஈச்ச மரம் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழர் பாரம்பரியத்தில் எந்த கோயிலையும் ஈச்ச மரமாக இது பேரிச்சம்பள மரமாக அப்படிங்கிறது தெரியல சின்னதாக காய்ச்சா ஈச்ச மரம் பெருசாக காய்ச்சிச்சு அப்படின்னா பேரிச்சம்பள மரம் ஸோ ஓரளவுக்கு நல்லா இருக்குது கண்டிப்பாக திருச்சியில் ஒரு ஹிடன் பிளேஸ் இல்லை ஒரு மிஸ்ட்ரி பிளேஸ் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க லொக்கேஷன் லிங்க்கு இல்லாமல் நான் இடத்தையும் சொல்லிடுறேன் உய்யகொண்டான் பாலத்திலேருந்து லெஃப்டில் உள்ளே வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக 1 கிலோமீட்டரில் உங்களுக்கு இந்த இடம் அருமையான பிளேஸ் கிடைக்கும் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கும் சோலரை பற்றி ஒரு வீடியோ எடுத்து போடலாமா அப்படின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ நல்ல ஒரு வியூஸ் போணுச்சு எனக்கு நல்ல ஒரு வியூஸ் கிடச்சிச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னமுமே அருமையான வீடியோ வரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வாழ்க தமிழ்